நலந்தானா. நேர்களுக்கு வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் தற்போது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்ற இந்த தொற்றா நோய்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த சமூகத்தில் எல்லோருடைய பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒருவர் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். கட்டாயமாக நிச்சயமாக, ஏனென்றால் அந்த தொற்று நோய்கள் அவ்வாறு நான் அதிகரித்து கொண்டு செல்கின்றேன். இதற்கு என்ன காரணம், இந்த தொற்று நோய்கள் ஏற்பட என்ன காரணம், ஏன் இந்த தொற்று நோய்கள் ஏற்படுகின்றது, இந்த தொற்று நோய்களிலிருந்து எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த நலந்தானா நிகழ்ச்சியூடாக பார்க்க போகின்றோம். எனவே இந்த தொற்று நோய்கள் தொடர்பான கருத்துக்கள், அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது, அதுக்கு நாங்கள் ஒரு தொற்றா நோயாளி இல்லாது ஒரு சுகதேகியாக வாழ்வதற்கு எவ்வாறான நடைமுறைகளை, எவ்வாறான பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். கைதடி சித்த போதனா வைத்தியசாலையினுடைய சிரேஷ்ட மருத்துவ உத்தியோகத்தர் டாக்டர் சீனா திலீபன் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த தொற்றா நோய்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் இன்று சமூகத்தில் பாரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து கொண்டிருப்பது இந்த தொற்றா நோய்கள். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், குடும்பத்தில் ஒருவர் இந்த தொற்றா நோய்கள் பாதிக்கப்பட்டவராக நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் இருப்பார். இதற்கு சிலர், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு தொற்று நோய் இருக்கின்றால் அது பெரம்பரியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா, குறிப்பாக என்னுடைய அப்பாவுக்கு ஒரு தொற்று நோய் இருக்குது என்றால் அது எனக்கு வருமானுகின்ற ஒரு அச்சம் இருக்கும். எனவே இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியூடாக உங்கள் மூலமாக நாங்கள் பார்க்க போகணும். முதலில் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்துடன் நாங்கள் ஆரம்பிக்கலாம். நான் டாக்டர் தம்ராஜா திலீபன். நான் ஆரம்ப கல்வியை அளவட்டி அருணோதயா கல்லூரியையும், இடைநிலை கல்வியை மகாஜனா கல்லூரியிலும், தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியிலும் கற்று பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்தின் கைதடி சித்த மருத்துவத்துறையில் பிஎஸ்எம்எஸ் பட்டத்தை பெற்று தொடர்ந்து நான் என்னுடைய மருத்துவ சேவைகளை பல இடங்களில் ஆற்றியுள்ளேன். தொடர்ந்துமாக நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் உணவு மருத்துவத்தில் முதுமானி பட்டத்தை பெற்றிருக்கிறேன். தொடர்ச்சியாக தற்பொழுது நான் சித்த போதனா வைத்தியசாலையில் மருத்துவ உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்ற வேளையிலும் நான் அநேக போஷணை சம்பந்தமாக, தொற்றாமல்கள் சம்பந்தமாக அநேக விடயங்களுக்கு நான் ஒரு வளவாளராக உள்நாட்டு மருத்துவத்துறை நிறுவனத்திலும், ஏனைய பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையிலும், ஏனைய மருத்துவர்களுக்கான பயிற்சிகளிலும் நான் ஒரு வளவாளராகவும் கடமைப்படுகிறேன். அத்தோடு நான் சமூகம் சார்ந்து சமூக செயற்பாடுகளில் என்னுடைய கற்ற விடயங்களை, நான் போஷணை சம்பந்தமாக கற்ற விடயங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு சால விருப்பமானது. நல்லது டாக்டர். சரி, நான் இந்த தொற்றாநோய்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். முதலில் இந்த தொற்றா நோய் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த தொற்றா நோய் என்றால் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு தொற்றாது. அப்போ தொற்றாததாக இதில் இங்கே வந்து நோய்க்கிருமிகள் சம்பந்தப்படுவது என்ன, நோய்க்கிருமிகள் சம்பந்தப்படாததாலே அவரை தனிமைப்படுத்த வேண்டுமென்றோ, அல்லது அவர்களுக்கு நுண்ணுயிர் கொல்லிகளை கொடுக்க வேண்டுமென்றோ, அல்லது எதிர்ப்பு நிப்பிடன ஊசிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமென்றோ இல்லை. ஆகவே நாங்கள் அநேக இடங்களிலே தொற்றா நோய் எவ்வாறு ஏற்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால், அநேகமாக வாழ்க்கை முறையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைதான் தொற்றா நோய்க்கு உண்மையான காரணமாக அமைகின்றது. வாழ்க்கை முறை என்று சொல்லும் பொழுது எங்களுடைய உணவு மிக முக்கியமானது. அடுத்து எங்களுடைய சாதாரண எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய வயது, எங்களுடைய பால், எங்களுடைய தொழில், ஏனைய ஓய்வு நித்திரை, ஏனைய உடற்பயிற்சி,
இன்னும் மன கிளேசங்கள், மனக்குழப்பங்கள், மனத்தாக்கங்கள், உளத்தாக்கங்கள், இன்னும் பல சூழலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்படி அநேக விடயங்கள் இந்த தொற்றா நோய்க்கு காரணிகளாக அமைகின்றன. நாங்கள் இல்லை காரணிகள் என்று சொல்லும் பொழுது ஒன்றல்ல பல காரணிகள் சேர்கின்ற வேளையில் இந்த தொற்றா நோயின் தாக்கம் அதிகமாகும். உதாரணமாக ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு சலரோக நோயாளியோ அல்லது ஒரு ஒரு குருதியமுக்கம் உள்ள நோயாளியோ மனத்தளவிலே அவர்கள் தாக்கப்படுகின்ற வேளையில் அந்த நோயின் தாக்கம் மிக வேகமாக அதிகரிக்கின்றது. ஆகவே பொதுவில் இந்த தொற்றா நோய்கள் மனிதனுடைய வாழ்க்கை முறையிலே ஏற்பட்ட தவறுகளாலேதான் பெரும்பாலும் ஏற்படுகின்றது. 99% வீதமானவை இவ்வாறு வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட தவறுகளாலே தான் இந்த தொற்றா நோய்கள் உருவாகின்றன. சார், இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த மனிதனுடைய வாழ்வியலில் ஏற்பட்ட மாற்றம் இந்த தொற்றா நோய்கள் ஏற்பட முக்கிய காரணம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இந்த நாளாந்தம் ஒவ்வொரு வருடங்களிலும் இந்த தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் செல்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், இது ஒரு 10 அல்லது 20 வருடங்களுக்கு முன்னர் இருந்த தொற்றா நோய்களினுடைய தாக்கத்துக்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கும் தற்போது இந்த தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கைக்கும் பாரியளவு அதிகரிப்பு ஏற்படுத்தியிருக்கணும். நீங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை கூறினீர்கள், அதாவது இந்த உணவு உறக்கம் போன்றவை ஒரு மனிதனுக்கு முக்கியம் என்று. ஆனால் இன்று இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், பலர் இந்த உணவின்றி உறக்கமின்றி தவிக்கின்றார்கள். இதற்கு அவர்களுடைய அந்த உழைப்பு ஒன்று, இந்த பொருளாதார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஓய்வின்றி உழைக்கின்றார்கள். அதே போன்று அந்த ஓய்வின்றி உழைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த உணவை அவர்கள் உரிய நேரத்தில் உட்கொள்வதை அவர்கள் தவித்துக் கொள்கின்றார்கள். எனவே இதற்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கருத்தில் நான் அதிலேயே ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். வித்திரை விற்று கட்டிலை வாங்கினேன் என்ற ஒரு பாட்டு இருக்கு. அப்போ நாங்கள் உண்மையாக வித்திரையை விற்று கட்டிலை வாங்கி பிரயோஜனம் இல்லை. உண்மையில் உழைப்பு உழைப்புன்னு சொல்லி அநேகமானவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்தால் அந்த உழைப்பை அனுபவிக்க அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவை உண்மையில் சொல்லப்போனால் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் அநேகம் மாறிவிட்டது தான் உண்மையான இந்த அடிப்படை ஆக இந்த தொற்றா நோய்கள் தற்காலத்தில் அதிகரித்ததுக்கு காரணம். சின்ன விடயங்களிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். இன்று அன்றைய காலத்தில் நாங்கள் பாடசாலைகளுக்கு நடந்து தான் செல்வோம், பைசைக்கிளில் செல்வோம், சைக்கிளில் நாங்கள் நடந்து செல்வோம். சில இப்போ வளர்ந்தவர்கள் எங்களை எங்களுடைய பெற்றார் எங்களை மோட்டார் வாகனங்களிலோ அல்லது மோட்டார் சைக்கிளிலோ இட்டு செல்வதில்லை. அப்போ நாங்கள் உடல் உழைப்பு சின்ன வயசுலேயே பழகிட்டோம். ஆனால் இப்போ சிறு வயதிலேயே பிள்ளைகள் உடல் உழைப்பை குறைக்கிற விடயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் தொடர்ச்சியாக நாங்கள் தற்கால சூழலில் அநேகமான இயந்திரமயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைகளால் நாங்கள் வேலை செய்வதில்லை. இன்னொரு காலத்தில் நான் படிக்கின்ற காலத்தில் கூட செடண்டரி ஒர்க்கர்ஸுக்கு தான் இந்த தொற்றா நோய்கள் வரும். செடண்டரி ஒர்க்கர்ஸ் என்றால் இருந்து வேலை செய்கிறார்களுக்கு தான் தொற்றா நோய்கள் வரும். இப்போ தோட்டம் வேலை செய்கிறவர்கள், காப்பென்டர் வேலை செய்கிறவர்களுக்கு எல்லாம் வராது என்று நான் படிக்கிற காலத்தில் படித்திருந்தேன். ஆனால் உண்மையில் இப்போ அவர்களுக்கும் அதிகமாக வருகின்றது. ஏன்னால் அவர்களும் அநேகமாக இயந்திரங்களைத்தான் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் பரவது. அவள் உண்மையில் எங்களுடைய உணவு, உடற்பயிற்சி, மேலும் உள்ள தாக்கங்கள் இந்த மூன்றையும் சரியான முறையில் பண்ண வேணுமாயிருந்தால் எங்களுடைய சரியான வாழ்க்கை முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் நான் ஒரு பாடசாலையிலே ஒரு ஆய்வு ஒன்று செய்திருந்தேன். நேரத்துக்கு வராமல் ஆசிரியர்கள் நேரத்துக்கு வராமல் விடுவதற்கான காரணங்கள் தொடர்பாக அந்த ஆய்வில் நான் கேட்ட கேள்வி,
நீங்கள் எத்தனை மணிக்கு நித்திரைக்கு போகிறீர்கள், எத்தனை மணிக்கு நித்திரை விட்டு எழுகிறீர்கள் என்றதும் ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போ அதிகமானவர்கள் கூறின விடைகள் இரவு 10-11 மணிக்கு பிறகுதான், 10-11 மணி சில 12 மணியும் ஆகுது. நித்திரை விட்டு எழுவது 6:30. பள்ளிக்கூடத்துக்கு 7:30 வேற வேணும். அப்போ அந்த நேரத்தில் அவசர அவசரமாக ஏதோ வழிகேட்டு காலையில் சாப்பிடுவதில்லை. உண்மையில் காலையில் சாப்பிட வேணும், மத்தியானம் ஓரளவு சாப்பிட வேணும், இரவில் குறைவாக சாப்பிட வேணும். அந்த எங்களுடைய கலோரி வீதத்தில் கலோரி வீதம் அப்பாதான் அமையணும். அப்படித்தான் சொன்னால் அநேகமானவர்கள் காலை உணவை தவித்து ஓடி வருகிறாங்க. அது இதெல்லாம் காரணம் இந்த வாழ்க்கை முறையில் தனியாக உணவு மட்டுமல்ல, அங்கே அதாவது ஓய்வு நித்திரைக்கு போகிற நேரம் பிழைக்கிறது கூட உண்மையில் அதிகமான உடற்தாக்கங்களுக்கு ஏற்படுது. மேலும் அதிகாலையிலேருந்து அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு கடவுள் பிரார்த்தனை செய்து அந்த நாளை நான் சரியான முறையில் ஒப்படைத்து அந்த நாளுக்கான திட்டங்களை சரியான முறையில் வகுத்து அதன்படி ஒழுகிக்கொண்டு போகின்ற வழியில் மனிதனுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் திட்டத்தெளிவாக சீரும் சிறப்புமாக எந்தவித சலனமும் இல்லாமல் அவசரம் இல்லாமல் அமையும். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த நித்திரைக்கு போவதிலிருந்து எங்களுடைய விடயங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது மேலும் எங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் கூட என்று பார்த்தால் மேலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் எங்களுக்கு சந்தோஷத்தை தரவேணும். ஆனால் இன்றைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தால் டிவியில் வர சீரியல்ஸோ குறு நாடகங்களோ அல்லாவதில் திரைப்படங்களோ முடிவில் ஒரு சந்தேகத்தையும் ஒரு சோகத்தையும் ஒரு கவலையையும் ஒரு ஏக்கத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்கிறது என்றால் அது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இவ்வாறு அடிப்படையில் அநேக விடயங்களில் நாங்கள் வாழ்க்கை முறை மாறிவிட்டது. அதனால தான் கூடுதலாக இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுகின்றது என்று கூறலாம். தொடர்ந்து நாங்கள் சிறிய ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நலந்தானா நிகழ்ச்சி நாங்கள் இந்த தொற்றா நோய்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். உண்மையில் வந்து இந்த நலந்தானா நிகழ்ச்சியை பார்ப்பதன் கூடாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் ஒரு நல்லதொரு சுகதிகியாக வாழலாம் என என்று டாக்டர் கூறுகிறார். அதாவது இந்த எங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம்தான் இந்த தொற்றா நோய்கள் நம்மை தாக்க காரணம் என்று கூறியிருக்கிற குறிப்பாக இந்த உறக்கம் ஒரு முக்கியமான ஒன்று, உணவு பழக்க வழக்கம் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த உடற்பயிற்சி, இந்த மூன்றும் முந்தைய காலத்தில் இந்த மூன்றையும் தொலைத்ததால் தான் இந்த தொற்றாளர்கள் எங்களை தாக்குவதற்கு முக்கிய காரணம் என்று டாக்டர் கூறுகிறார். சார் டாக்டர், இப்போ வந்து உங்களுடைய இந்த சித்த மருத்துவத்தில் இந்த தொற்றா நோய்களுக்கான சிகிச்சைகள் எவ்வாறானதாக இருக்கின்றது? உண்மையில் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் நாம் உடலில் நோய்கள் ஏற்பட வேண்டும் என்றால் எங்களுடைய நவத்துவாரங்களூடாக அந்த நோய்க்கான ஒரு காரணி உட்செல்ல வேண்டும். அல்லாவிட்டால் எங்களுடைய உடலுக்குள்ளே ஏற்கனவே இருந்த காரணிகள் அதை ஏற்படுத்த வேண்டும். அல்லாவிடில் எங்களுடைய ஐம்புலன்கள் மூலமாக எங்களுக்கு நோய்க்கான காரணி உட்செல்லும். உதாரணமாக நாங்கள் ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்தை, கஷ்டமான விஷயத்தை, கவலை தரக்கூடாத விஷயத்தை பார்த்தால் எங்களுக்கு நோய் வரும். கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்டால் எங்களுக்கு நோய் வரும். ஆகவே இது போல் பெரும்பாலும் ஆனால் இல்லை, நாங்கள் எங்களுடைய நவத்துவாரங்கள் ஊடாக நாங்கள் நோய்களை உள்வாங்குவதில் மிக முக்கியமானது எங்களுடைய வாய். அதில் வந்து நீரும் உணவும் அதுக்குள்ளால் தான் போகுது. மற்றது சுவாசத்தாலும் எங்களுக்கு தொற்றாளர்கள் ஏற்படும். ஆனால் இந்த உணவு மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது. இதில் தொற்றா நோய்களை பொறுத்த வரையில் எங்களுடைய
சாதாரணமாக தொற்று நோய் பொறுத்துல நாங்கள் தொற்று நோயை ஆரம்பத்தில் வரவிடாமல் தடுப்பதற்கான ப்ரைமரி ப்ரீவென்ஷன் சொல்லுவோம். அதில் மிக முக்கியமான எங்களுடைய நோய் அணுகா விதிகள் அநேகமானவை, அதாவது ஒவ்வொரு நாளும் தினசரி ஒழுக்கம் என்ன, தினசரி என்ன செய்யணும், என்ன செய்யணும்ன்ற எங்களுக்கான அடிப்படையில் அந்த தினசரி ஒழுக்கம் கூறப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒழுக்கம், ஒவ்வொரு காலம் ஒன்று ஆண்டில் ஒவ்வொரு காலத்துக்கு அதுக்கான ஒழுக்கம், அதுக்கான உணவு முறை, அதற்கான பழக்க வழக்கங்கள், அதற்கான எண்ணெய் தேய்ப்பு குளிப்பு, இப்படி அனைத்து விடயங்களிலும் எங்களுக்கென்று ஒரு ஒரு ஒழுக்க விதி ஒன்று, நோய் அணுகா விதி என்னொன்று இருக்குது. அதை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இவ்வாறான தொற்றா நோய்களிலிருந்து 100% எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இது சித்த மருத்துவத்தில் சிறப்பாக கூறப்பட்டிருக்கு. அன்றைய கால மக்கள் அதை நெறிமுறையாக பயன்படுத்தினார்கள், அதை ஒழுகினார்கள். ஆனால் இப்பொழுது அது தவறிவிட்டது. இப்போ நாங்கள் இந்த உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையில் இன்று அதாவது மேலைநாட்டு உணவுகள் இங்கு வந்து அநேகமானவர்கள் அதுதான் தரமான உணவு என்று அதுக்கு அநேக விதமான அதிகமான காசை செலவழித்து தங்களுக்கு நோய்களை தேடிக்கொள்கிறார்கள். சொல்லப்போனால் இன்று ஆரம்ப காலகட்டத்திலே செத்த வீடு, அதாவது ஒரு இறந்த வீட்டுக்கு நாங்கள் சென்றால் அங்கே எதுவும் மருந்து வரையில் அப்போ தொடக்கன்னு சொல்லி மருந்து வரையில் வந்துடுவார்கள். அந்த கவலை, அந்த துன்பங்கள் அதுக்கில் நாங்கள் சாப்பிட்டேலாது என்று ஒரு 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 பண்பாடு ஒன்று இருந்தது. ஆனால் அது வந்து நோய்க்கிருமிகள் அங்கே செத்தவருடைய சாவுக்கு நோய்க்கிருமிகள் காரணமாக இருந்தால் எங்களுக்கு தொற்று விடுவது, இப்படி பல காரணங்கள் மையப்படுத்தி அந்த பழக்க வழக்கம் அமைந்தது. ஆனால் தற்பொழுது ஒரு இறந்த வீட்டில் சோடா கொடுக்குற பண்பாடு, அது சிலவில் மயானம் வரையும் கூட சோடா செலுத்துகிறது. ஆகவே இந்த இடையிலேயே வந்த இந்த பழக்க வழக்கங்கள் எவ்வாறு புகுந்து கொண்டது என்பது ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயம். ஆகவே அடிப்படையில் எங்களுடைய விதிமுறைகள் எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்குது, அவற்றை நாங்கள் ஒன்று போடும். அது முதலாவது ப்ரிவென்ஷன், தடுத்த. ரெண்டாவது, ஒரு ஆளுக்கு அதை மீறி நோய் வந்தால் எங்களுடைய உணவு பத்திய முறைகள் அல்ல, உணவுன்னு சொல்லும் பொழுது எங்களோட உணவிலே அனைத்து விடயங்களும் எங்களோட உணவுக்குள்ளே இருக்கு. அதாவது ஒரு சமையல் அறைக்குள்ள அனைத்து நோய்களுக்கான மருந்துகளும் உள்ளன. அவை வெந்தயம், உள்ளி, கடுகு, பெருஞ்சீரகம், சீரகம், அன்று பெருங்காய், இவ்வாறு அனைத்தையும் பார்த்தாலும் அனைத்திலும் அதாவது மருத்துவ குணங்கள், கருவா போன்ற எத்தனை விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே உணவின் மூலம் நாங்கள் உணவின் மூலம் இந்த நோய்களை நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்திருக்கலாம். அதற்கான ஃபங்க்ஷனல் ஃபுட்டு நாங்கள் சொல்கிறோம், ஃபங்க்ஷனல் ஃபுட்டு இப்போ நாங்கள் சொல்கிறோம், அதாவது தொழிற்படு உணவுகள் அது ஒரு பலம். அடுத்து இன்னும் நமது மருத்துவ முறைகள், இப்பொழுது சாதாரண சலரோக நோயாளியாக இருந்தால் கூட நாங்கள் அவர்களுக்கான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் சரிப்படுத்துவோம். கருவேப்பிலை சம்பல் மிக இலகுவான ஒரு சம்பல், அது உண்மையில் கருவேப்பிலை அயன் இருக்குது, அதை விட டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும். அதுபோல் இன்னும் அநேக உணவு பழக்கங்கள் எங்களிடம் இருக்குது. எத்தனையோ பாவக்காய், ஒரு குருசுறு குழுக்காய், இப்படி எத்தனையோ உணவு வகை, இவற்றின் மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம். கொவ்வங்காய், கொவ்வை இலை வரை போன்றவற்றை தொடர்ந்தும் அதுக்கு கட்டுப்படியாகாத கட்டத்தில் நாங்கள் எங்களுடைய மருந்துகள், அநேகமான மருந்துகள் இதற்காக, அதாவது தாவர பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படுகிற அநேக மருந்துகள் நல்ல பிரயோஜனமாக அமைகின்றது. அதை நாங்கள் சரியான முறையில் நீண்ட நாள் பாதிக்க வேண்டும் என்பதனால தொடர்ச்சியாக பாதிக்கும் போது நாங்கள் பக்க விளைவிலிருந்து பாதிக்கிறோம். அதை தொடர்ந்து சிலருக்கு அதில் விளைவுகளோட உபத்திரவங்களோடு வருவார்கள், கம்ப்ளிகேஷன்ஸோடு வருவார்கள். அதாவது சலரோக நோய் அல்லது அதிரத்த அமுக்கம், அதி கொலஸ்ட்ரால் போன்றவற்றினால் வரக்கூடிய சலரோக நோய், போன்றவற்றால் வர பார்சவாதம், அது ஒரு கம்ப்ளிகேஷனாக வருது. அப்போ அப்படியானவர்களையும் நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த பார்சவாதம் மூளையில் ஏற்படுற
ஒரு இரத்த கசிவு அல்லது இரத்தம் போகாமல் தன்மை, இது அந்த அந்த குருதி குழாய்களில் ஏற்படுற பிரச்சனை, இதற்கு இந்த செலவோகம் ப்ரெஷர் போன்றவை காரணமாக அமைகிறது. இந்த நிலையில் ஏற்படுற நிலைமையில் அவர்களுக்கு கை கால் வழங்காமல் இருக்கின்ற வேளையிலே, அது செய்யப்படாமல் இருக்கின்ற வேளையில் அப்படியே இருந்தால் ஒரு கட்டத்தில் அந்த மூளையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகிவிடும். ஆனால் அந்த நேரத்தில் கை கால் அசையாமல் இருந்ததால் அந்த கை கால் அப்படியே மெலிந்து அந்த தசைகள் எல்லாம் கரைந்து அது திருப்பி தொடர்ந்து இயங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். ஆகவே எங்களுடைய வைத்தியசாலையில் வரவின்ற வழியில் நாங்கள் இதை சொல்கிறது பேசிவ் எக்ஸசைஸ், அதாவது ஆக்டிவாக ஒரு ஆள் தானே அசைக்கிறது ஆக்டிவ் எக்ஸசைஸ். இது இன்னொரு ஆளை வேற எக்ஸசைஸ் செய்ய வைத்து அப்படி செய்வதால் அந்த அந்த தசைகள் அழிவடையாமல் தொடர்ந்து ஒரு காலத்தில் அந்த மூளையில் உள்ள விடியம் சரியாக வருகின்ற வேளையில் இறக்கக்கூடிய நிலையில் வருவார். ஆகவே நாங்கள் இது வந்து இதை வந்து நாங்கள் சொல்லுவோம், அதாவது அதாவது கடைநிலை, அதாவது நாங்கள் ஒரு ரீஹபிலிட்டேஷன், அதாவது புனர்வாழ்வு அளிக்கிறது. அவர்களை வந்து அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்த நிலையிலையும் புனர்வாழ்வு அளிக்கிறார். இவ்வாறு அநேகமான தொற்றா நோய்களை நாங்கள் மூன்று நிலைகளையும் எமது மருத்துவ முறையால் நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இதை விடவும் எமது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் இதற்கான கிளினிக்ஸ் நாங்கள் இருக்கிறதுக்கான கிளினிக்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு முறையும் அவருடைய குருதியை பரிசோதித்து அவருடைய குருதி நிலவை என்ன நிலவையில் காணப்படுது என்பது என்பதை வைத்து நாங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து, அதாவது கிளினிக்கில் மருத்துவ சேவைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதில் வந்து மிக முக்கியமாக இந்த உணவு பற்றிய விடயம் மிக முக்கியமாக நாங்கள் கையாளுகிறோம். குறிப்பாக இந்த கிட்னி டிசீஸ், அதாவது அந்த குரோனிக் கிட்னி டிசீஸ், அதாவது சிறுநீரக நோய், நாட்பட்ட சிறுநீரக நோய், செலரக நோயாளி வந்தால் அவருக்குரிய உணவை நாங்கள் திட்டமிடுவது சற்று கடினமாக அமைகின்றது என்றால், அவர்களுடைய அவர்களுக்கு குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணணும், பட்டினை கண்ட்ரோல் பண்ணணும், கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணணும், ஓட்டரை கண்ட்ரோல் பண்ணணும், நார்த்தமே கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ சற்று கவனமாக அவர்களை கையாளுமாகவே இந்த ஒவ்வொரு கிளினிக்ஸ்லேயும் நாங்கள் இவ்வாறான நோயாளிகளை தரமான முறையில் தரம் பிரித்து சிகிச்சையை வழங்குகிறோம். சார் டாக்டர், நான் நினைக்கிறேன் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த தொற்றாணைகள் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை பார்க்கலாம். ஆனால் இந்த நிலந்தான நிகழ்ச்சி நிறைவடைய நேரத்தில் நெருங்கி இருக்கின்றது. சார், இந்த இனிவரும் காலங்களில் நாங்கள் அது தொடர்பான மேலதிக, அதாவது ஒவ்வொரு தொற்றா நோய்கள் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு பகுதியை பார்க்கலாம், அதாவது இந்த நீரிழிவு நோய் தொற்றா நோய் அவர்களுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதே போன்று ப்ரெஷர் போன்றவர்களுக்கான செயற்பாடுகள் உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இனி வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்யலாம். இன்றைய தினமும் நிரந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தின நிரந்தர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த தொற்றா நோய்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நான் நினைக்கின்றேன் இந்த தொற்றா நோய்கள் ஏன் ஏற்படுகின்றது, எங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம் எங்களுக்கு தொற்றா நோய்களினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொதுவாக இந்த உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, உறக்கம், இந்த மூன்றையும் நாங்கள் உரிய வகையில் கடைபிடிப்பதனூடாக நாங்கள் சிறந்த சுகதேகியாக வாழலாம் என்று டாக்டர் கூறியிருக்கின்றார். இன்றைய தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கைதடி சித்த போதன வைத்தியசாலையினுடைய சிரேஷ்ட மருத்துவ உத்தியோகத்தர் டாக்டர் ஜி திலீபன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு, யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.